பேக் பப்பி மாஸ் லைஃப். நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான முதல் பொருள், முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை வந்துட்டு அடிப்பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. ஸோ நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா மஞ்சள், இதில் வந்து புழுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டே ரெண்டு உப்பு கல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது அதுக்கு தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1¼ ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சு கடாய் காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். சாரி, நான் மிளகு தூள்னு சொல்லிட்டேன் எடுத்து தேவையான பொருள் சொல்லும் போது. இது வந்து சோம்பு தூள். சோம்புத்தூள் போட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதில் புழுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீக்கிறதுக்காக, அதெல்லாம் வந்துடும். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிங்கன்னா அது வந்துடும், அதனால தான் அது பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா அதை இப்போ தாளிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொடிகள், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், உப்பு, போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வதக்கி. மசாலா பொடிலாம் சேர்த்ததும் இது கொஞ்சம் வேக, இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதோட மெங்கிளாகிறதுக்காக 1/4 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆயாச்சு தண்ணி. ஸோ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை கொத்தமல்லி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. இறக்க போகிறப்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி இதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லா குழம்புக்கும் இது செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சைட் டிஷ்ஷு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. மறுபடியும்